இயற்கையாய் வாழ்வோம் இயற்கையோடு வாழ்வோம். நீங்க பாத்துக்கிட்டது மக்கள் மொத்தம் வழியில் தொலைக்காட்சி, இயற்கை மற்றும் மாற்று மொத்தம் மருத்துவர் இளந்தமிழ் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ ரெண்டு முதல் முறையாக பாக்கிறோம். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலம் ஷேர் பண்ணுங்க. நம்ம பார்க்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் பிரச்சனைக்கு என்னென்னலாம் செய்யலாம். நான் சொல்ற முதல்ல ரெண்டு டிப்ஸை செய்யுங்க, அப்புறமா மூணாவது டிப்ஸை செய்யுங்க. இது ரெண்டை செஞ்சால் தான் மூணாவது டிப்ஸ் வேலை செய்யும், அதுக்காக தான் சொல்லிடுறேன். நல்ல இயற்கை உணவுகள் சாப்பிடணும், எப்பயுமே ஆக்டிவாக இருக்கணும். இது ரெண்டுமே ஆக்டிவ்னா நல்லா சின்ன பிள்ளைங்களாம் விளையாடிட்டு இருக்கணும், பெரியவங்களாக இருந்தால் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறது, வெளில போகிறது வர்றது, இந்த மாதிரி சும்மாவே இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற உணவுகள் ஜங்க் ஃபுட்டாக இருக்கக்கூடாது, நிறைய இயற்கை உணவுகளாக இருக்கணும். பழங்கள், முளைக்கட்டின தானியம், அப்புறம் வந்து உயிரூட்டப்பட்ட பயிர் வகைகள், இந்த மாதிரி இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா நல்லா வந்து உங்களுக்கு அந்த சப்போர்ட்டிவாக இருக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை வராது. இது ரெண்டும் செஞ்சும் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா மூணாவதாக என்ன செய்யணும் அப்படின்னா, பால் பெருக்கி இலைன்னு சொல்லுவாங்க. அப்படியே கிராமப்புறங்களில் போய் பாருங்கள் பால் பெருக்கி இலைன்னா என்னன்னு பாருங்கள். கொஞ்சம் கிடச்சா கூட பேர்த்துட்டு வந்து உங்கள் வீட்டில் கூட வச்சு வழங்க ஒன்றும் தவறு கிடையாது. அந்த பால் பெருக்கி இலையை தண்டை ஒன்றும் பண்ணக்கூடாது, அந்த இலையை எடுத்து நல்லா கழுவிட்டு வதக்கி தோயில் மாதிரி அரைச்சிக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், அந்த இலையை எடுத்து வந்து கழுவிட்டு வதக்கி தோயில் மாதிரி அரைச்சிக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து இட்லிக்கோ தோசைக்கோ இல்லை உணவுகளுக்கோ தொட்டுக்கலாம். எப்போ சாப்பிட்லாம், காலை உணவுல இல்லை இரவு உணவுல எடுத்துக்கணும். நீங்கள் இது எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மலச்சிக்கல் பிரச்சனை குறைய ஆரம்பிச்சிடும். இது ஏன் இது வந்து எவ்வளோ நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது வந்து ஒரு மண்டலம் செய்யணும், 48 நாள்ம்பாங்க, இல்லைனாலும் 24 நாள் எடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, 24 நாள் வச்சா கூட ஒரு மாதம் எடுப்போம், அப்புறம் திரும்ப ஒரு 10 நாள் கொடுங்க, அப்புறம் ஒரு மாதம் எடுங்க. அந்த மாதிரி நீங்கள் விட்டு விட்டு எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். சில பேர் சொல்லுவாங்க, சார் ஒரு மாதம் எடுத்தால் போதுமா? அப்படி கிடையாது. நாள் பட்டு நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், அங்கே இருக்கிற சுரப்பிகளோ இல்லை அங்கே இருக்கிற உறுப்புகளோ வந்து அந்தளவுக்கு பலம் இல்லாமல் இருந்துக்கு அப்படின்னா, அதை தயார் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கணும்னா, நம்ம இந்த மாதிரி மூலிகள் மூலமாக அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண அதுக்கு சான்ஸ் கொடுக்கணும். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணால் அந்த மலச்சிக்கல் பிரச்சனை குறைய ஆரம்பிச்சிடும். மலச்சிக்கல் பிரச்சனைங்கிறது சரி பண்ணுற அளவுக்கு ரொம்ப எளிமையான ஒரு பிரச்சனை, அது ஒரு நோயே கிடையாது. முதல்ல அது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அவ்வளோதான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அது ஒரு பெரிய நோயாக எடுத்துக்கிட்டு அதுக்கு நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கிற வைத்தியம் கெடுக்க ஆரம்பிச்சிடுறது. அப்போ நல்ல உணவுகள் எடுத்து நல்லா ஆக்டிவாக இருங்க. அது பத்தாத போது இந்த மாதிரி இந்த பால் பெருக்கலை எடுத்து நீங்கள் தொயில் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே எடுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது, எந்த பின்விளைவு பக்க விளைவுகளும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்துங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.